ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சம்மருக்கு ஏற்ற மாதிரி தர்பூசணியை வச்சு ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, தர்பூசணி, அப்புறம் இளநி தண்ணி, அப்புறம் வழுக்கை. இது மூணையும் வச்சு எப்படி ஜூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க, அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போட வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். இதில் விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் பழத்தை மட்டும் அடிச்சுக்குங்க. அப்போ இளநி தண்ணியை மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம ஐஸ் ட்ரேயில் ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விட்டு ஊற்றுங்க. இதில் சர்க்கரைலாம் நம்ம போட வேண்டாம், ஏன்னா தர்பூசணிலையும் இனிப்பு இருக்கும், இளநிலையும் இனிப்பு இருக்கும். அதனால் நம்ம சர்க்கரையெல்லாம் போட வேண்டாம். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றி வச்சுருந்தது நல்லா ஐஸ் க்யூபாக ஆயிடுச்சு. இப்போது ஜூஸ் செய்யலாம். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, தர்பூசணி பழத்தை எடுத்துப்போம், அப்புறம் கொஞ்சமாக வழுக்கை எடுத்துக்கோங்க. வழுக்கை வந்து நல்லா கொழக்கொழன்னு இருக்கணும், அப்போ தான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டால் நல்லா அரைப்படும். எனக்கு வந்து இந்த மாதிரி வழுக்கு தான் கிடச்சிது, கொஞ்சமாக தான் இந்த வழுக்கு கிடச்சிது. ஸோ இதை வச்சு நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அடிச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம சர்க்கரை சேர்த்திப்போம். நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம், பட் அது ஒரு மாதிரி உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். வந்து எல்லா வழுக்கையும் போட போகிறதில்ல, கொஞ்சம் வழுக்கையை போட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சிட்றேன். இப்போது பழத்தை அடித்தாச்சு, இதுவே வழுக்கையும் தனியாக அடிச்சிட்டேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். கிளாஸ் ஜாரில் மாற்றியாச்சு. அவ்வளோதான், நம்ம வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம இந்த ஐஸ் க்யூப்ஸை 2 போட்டுடலாம். இந்த வழுக்கையை பொடி பொடி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். குடிக்கும் போது இது வாயில் கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு புளிப்பான டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடல, நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.